வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். அதாவது நம்ம தமிழகத்தில் நம்ம தலை அஜித் சார் அவர் எப்படி மிகப்பெரிய ஒரு சினிமா நட்சத்திரமாக அவர் இருக்கிறாரோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாரு. அதே போல் அவரோட தம்பியான பவன் கல்யாண் அவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்க முன்னதாக பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அவருடைய தம்பி பவன் கல்யாண் நம்ம தலை அஜித் சார் அவர் நடிச்சிருந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தை அப்படியே காப்பி எடுத்து தெலுங்கில் ரீமேக் செஞ்சு பவன் கல்யாண் இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு வராரு. ஸோ இதை பார்த்த அவருடைய அண்ணன் சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் நம்ம தலை அஜித் சார் அவருடைய மெகா பிளாக் பஸ்டர் மூவி திரைப்படத்தை இப்போ சிரஞ்சீவி அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே தெலுங்கில் ரீமேக் செய்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ சிரஞ்சீவி அவர் ஈடுபட்டுக்கிட்டு வராரு. ஸோ அப்படி இவங்க இரண்டு பேருமே நம்ம தலை அஜித் சார் அவருடைய எந்தெந்த திரைப்படங்களை ரீமேக் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்ம தலை அஜித் சார் அவருடைய நடிப்பில் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை போனி கபூர் தான் தயாரிச்சிருந்தாரு. இப்படி இருக்க தமிழில் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திற்கு தலை அஜித் சார் அவரால் மிகப்பெரிய நல்ல வெற்றி கிடைச்சதால அதே போல் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவரை வச்சு இப்போது போனி கபூர் அவரே நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் அந்த கதையை இப்போ தெலுங்கில் ரீமேக் செஞ்சு அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைவடையும் தருவாயில் இருக்குது. ஸோ அஜித் சார் நடிச்சிருந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் என்னதான் ஹிந்தி படத்துடைய ரீமேக் கதையாக அது இருந்தாலும் தமிழில் அந்த திரைப்படத்திற்கு நம்ம தலை அஜித் சார் அவரால் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் போனி கபூர் அவரை மீண்டும் அஜித் சார் அவரை ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு தெலுங்கில் இப்போ பவன் கல்யாண் அவரை வச்சு வக்கீல் சாப் அப்படிங்கிற டைட்டிலோட நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை தெலுங்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பவன் கல்யாண் அவருடைய அண்ணன் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இப்போ அவர் நம்ம தலை அஜித் சார் அவருடைய எந்த திரைப்படத்தை தெலுங்கில் ரீமேக் செஞ்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சார் டைரக்டர் சிறுத்தை சிவா கூட்டணியில் ரிலீஸ் ஆகியிருந்த வேதாளம் திரைப்படத்தின் கதையை தான் இப்போ மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவரே தெலுங்கில் ரீமேக் செஞ்சு எடுக்க போகிறாரு. ஸோ இதே போல் சிரஞ்சீவி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாடி ரமணா கத்தி திரைப்படத்தையும் அவர் நம்ம தமிழில் இருந்து தெலுங்குக்கு ரீமேக் செஞ்சு எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து இப்போது நம்ம தலை அஜித் சார் அவர் நடிப்பில் மெகா பிளாக்பஸ்டர் மூவி திரைப்படமான வேதாளம் திரைப்படத்தையும் தெலுங்கில் ரீமேக் செய்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இப்போது மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர் ஈடுபட்டுக்கிட்டு வராரு. ஸோ நேர்கொண்ட பார்வை, வேதாளம் இந்த இரண்டு திரைப்படங்களுமே நம்ம தலை அஜித் சார் ரொம்பவே அற்புதமாக அழகாக நடித்து இரண்டு திரைப்படத்தையும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக உருவாக்கியிருந்தார். ஸோ அண்ணன் தம்பி இவங்க இரண்டு பேருமே இப்போ மாறி மாறி நம்ம தலை அஜித் சார் அவருடைய அந்த கேரக்டரை ஏற்று அவங்க தெலுங்கில் நடிக்கிறத பற்றியும் அதே போல் பவன் கல்யாண் சிரஞ்சீவி இவங்க இரண்டு பேருமே நம்ம தலை அஜித் சார் அவருடைய அந்த கதாபாத்திரத்தை தெலுங்கில் முழுசாக பூர்த்தி செய்வாங்களா இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.